இசையமைப்பாளர் அனிருத் பார்க்க தான் சின்ன குழந்தை மாதிரி தெரிவாரு ஆனா அவருடைய மியூசிக்கால எல்லாரையுமே தன் வசம் இழுத்துக்கிட்டு உலக அளவுல கொலவெறி அப்படிங்கிற பாடல் மூலமா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அனிருத்த தெரியற மாதிரி திரும்பி பார்க்க வச்சவரு தொடர்ந்து நிறைய படங்களுக்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு இவரோட நிறைய நடிகைகள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க அதுல ஆண்ட்ரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகப்படியா போயிட்டு பார்ட்டிகள்ல இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இணையதளங்கள்ல வெளியாச்சு இதை வெளியிட்டவர் அனிருத் தான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் ஆண்ட்ரியா இவர் கூட இருக்கிற நட்பை முறிச்சுக்கிட்டு சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பட்டும் படாம இருக்கிறாங்க அதே மாதிரியே ஸ்ருதி ஹாசன் பிரியா ஆனந்த் இவங்க எல்லார் கூடவும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காரு பிரியா ஆனந்த் கூட எதிர் நீச்சல் இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நெருக்கமாவே பழக ஆரம்பிச்சிருக்காங்க இதை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் மலர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியா இருக்கு இதை கேட்டதும் பிரியா ஆனந்த் பெரிய ஷாக் ஆயிட்டு இருக்காங்க உடனடியா எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனிருத் எனக்கு நல்ல நண்பர் அவருக்கும் எனக்கும் நடுவில் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப டீசண்டான ஒரு ஆள் என்கிட்டயும் ரொம்ப டீசெண்டாக தான் நடந்துக்கிறாரு அவரை யாரும் தவறா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பிரியா ஆனந்த் அடிச்சு பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பிரியா ஆனந்த் காதல்ல கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிரும் மார்க்கெட் சரிஞ்சிரும் தான் இவ்வளோ வேக வேகமா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க